வணக்கம் கண்ணே. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதுல எக்ஸாம்பிள் சம் 8.22 பார்க்கலாம் கண்ணே. குவெஸ்டினை கவனமா படிங்க. ஃப்ரம் எ வெல் ஷஃபில்டு பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், ஒன் கார்டு இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கார்ட், ஹார்ட் கார்ட், ரெட் கிங், ஃபேஸ் கார்ட், நம்பர் கார்ட். புரியுதுங்களா? நம்பர் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. மொத்தம் 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க இதுல உங்களுக்கு. அதாவது இது வந்து நம்ம ஒரு சீட்டு கட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டு கட்டுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 52 இருக்கும். இதெல்லாம் நீங்க மனப்பாடமா வச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஏற்கனவே 9th உங்களுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கு. ஜாக்கு குயின், ஜாக்கு கிங், குயின் கார்டுகளுக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு 9th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இதெல்லாம் சம்லாம் வந்தது தான். போன வருஷம் நீங்க படிச்சது தான் இது. அதுல வந்து 52 கார்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காது. இதுல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்க புக்ல உள்ளபடி தான் இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல பாத்தினா ஃபிகர் 8.5 உள்ள ஃபிகர் அப்படியே வரைஞ்சிருக்கு. உங்க புக்ல எப்படி இருக்கோ எக்ஸாம்பிள் சம்ல ஃபிகர் 8.5 தான் நம்ம அப்படியே வரைஞ்சிருக்கு. அதனுடைய கலர்ஸும் பிளாக்ல வந்து உங்களுக்கு அந்த அதுல எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிருக்கு. ஆக்சுவலா வந்து மொத்தம் நாலுலயும் 4 வகையான அந்த டைப் ஆஃப் கார்டுலயும் 13 கார்டு இருக்கும் உங்களுக்கு. செட் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் இன் ஈச் சூட்னு இருக்கு பாருங்க. இதுல மொத்தம் 13 மொத்தம் 413 சார் எவ்வளவு, மொத்தம் 52 கார்ட்ஸ் இதுல இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. ரெட் கார்டுன்னு கேக்குறாங்க உங்களுக்கு. இது எத்தனை ரெட் கார்டுன்னு கேக்குறாங்க. ரெட் கார்டு அப்படின்னா மொத்தம் ரெட் கார்டு இப்ப அப்படியே ஒரு ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க. ரெட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ரெட் கலரை பாருங்க. அவங்க புக்ல இருக்கிற மாதிரி இருக்கு, கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஹார்டின்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் கார்டு இதுக்கு பேரு, டைமண்ட் கார்டு இதுக்கு பேரு இல்லையா. இது ஃபுல்லா ரெட் கலர் இருக்கும் உங்களுக்கு. அந்த சீட்டு கட்டில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெட் கலர் இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்குது இதுல 13. அப்ப இந்த டைமண்ட்ல எத்தனை இருக்குது கண்ணு, இங்க பாருங்க டைமண்ட்ல மொத்தம் எத்தனை இருக்குது, இதுலயும் ஒரு 13 இருக்கு. மொத்தம் எத்தனை ஆச்சு அப்போ, மொத்தம் 26 ஆச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? அந்த கொஸ்டின் நல்லா படிச்சாதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப உள்ள போலாமா சொல்யூஷன் பாருங்க. என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு மொத்தமே என் ஆஃப் எஸ் என்றது எவ்வளவு, 52 சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கிறேன் பாருங்க. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் கார்டு. நான் சொல்லியாச்சு ரெட் கார்டுன்றது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் கூட நீங்க எழுத தேவையில்ல. இப்ப என் ஏ ஈக்குவல் டு போட்டு இதெல்லாம் நீங்க எழுதணும். நீங்க ஏ ஈக்குவல் டு போட்டு இந்த ஹார்ட்ல உள்ள ஏவுல இருந்து கே வரைக்கும் உள்ளது, ஏவுல இருந்து கே வரைக்கும் உள்ளது, அதே மாதிரி இந்த டைமண்ட்ல ஏவுல இருந்து உங்களுக்கு கே வரைக்கும் உள்ளது இருக்கு இல்லையா. இது வரைக்கும் இருக்கிறது தான் ரெண்டு ரோவுமே உங்களுக்கு வந்து ரெட் கார்டு அர்த்தம். இது ரெண்டு ரோவுமே எழுதலாம். ஆனா உங்களுக்கு அப்படியே விஷயம் இது பார்த்தா புரியுன்றதுக்காக நான் அப்படியே டைரக்டா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 26 எடுத்து எழுதிட்டேன் சரிங்களா. உங்க புக் இது புக்ல இருக்கிறது தான் நான் அப்படியே எழுதிருக்கேன். நான் உங்களுக்கு புக்ல இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 26 ஆயிடுச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் கார்டு இஸ் பி ஆஃப் ஏ எவ்வளவு வரும், ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இல்லையா. என் ஆஃப் எஸ் எவ்வளவு வந்தது நமக்கு, 52. என் ஆஃப் எஸ்ன்றது எவ்வளவு, 52 இல்லையா. மொத்த கார்டுகளோட எண்ணிக்கை வந்து என் ஆஃப் எஸ் அதுதான் 52. இந்த 52ன்றது மாறாது எல்லாத்துக்கும், என் ஆஃப் எஸ் தான் ஒண்ணுதான் சரிங்களா. அதுதான் என் ஆஃப் ஏ பி தான் மாறும். இப்ப இது பாத்தீங்கன்னா 26/52 என் ஆஃப் ஏ இது, இது என் ஆஃப் எஸ். இது ஸ்ட்ரைக் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இதுதான் ரெட் கார்டுக்கான ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ரெட் கார்டு எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி அப்படின்னா அது வந்து 1/2 அதனுடைய ப்ராபிலிட்டி. இப்ப ரெண்டு பாருங்க. Let B be the event of getting a hard card அப்படின்னு கேக்குறாங்க. ஹார்ட் கார்டுன்றது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அதே தான். இப்ப அதுல வந்து ரெட்னு கேட்டிருந்தாங்க கலரு, இப்ப ஹார்ட் கார்டுன்னு கேக்குறாங்க. மேல ஹார்ட் கார்டு எங்க இருக்கு, இதுதான் இருக்கு. இது எத்தனை இருக்கு, ஏவுல இருந்து கிங் வரைக்கும் மொத்தம் இதுலயும் 13 கார்டு இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து எவ்வளவு இருக்கு, 13 தான், 13 தான் இருக்கு உங்களுக்கு. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன, என் ஆஃப் பி ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை, 13 புரிஞ்சதுங்களா. என் ஆஃப் பி ஈக்குவல் டு 13. இப்போ அது என் ஆஃப் எஸ்ன்றது எவ்வளவு, 52 இல்லையா. என் ஆஃப் எஸ் எவ்வளவு, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஹார்ட் கார்டு இஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். நல்லா கவனிக்கணும். இந்த பி ஆஃப் பி தான் நான் போன எக்ஸாம்பிள் சம்லயே நிறைய தான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராபபிலிட்டியில மட்டும் இங்க என்ன போறீங்களோ அதுதான் இங்க இருக்கணும் உங்களுக்கு மேக்ஸிமம். புரியுதுங்களா? கீழே வந்து என் ஆஃப் எஸ் இருக்கணும். என் ஆஃப் எஸ் இது மாத்தி போட்டது கீழே தான் என் ஆஃப் எஸ் இருக்கணும். பெரிய நம்பர் இங்க இருக்கும், அதை விட கம்மியானது தான் இங்க மேக்ஸிமம் இருக்கும். புரியுதா? இப்போ என் ஆஃப் பி நமக்கு எவ்வளவு, 13. என் ஆஃப் எஸ் நமக்கு 52. இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா 1
4 13s are 52. இது 1 by 4 என்று தான் second one சிக்கு probability of hot card வந்து என்ன 1 by 4 தான் answer. இப்பு third subdivision பார்க்கலாமா. Let C be the event of getting a red king card. நல்லா கவனிங்க red king card நான் உங்களை குடுத்துடாங்க. Red king card நான் சொல்கிறாங்க அவங்க. அது நல்லா கவனிங்க நின் question அதுக்குதான். Card. அப்பரம் a red king card can be either a diamond king or a hot king. Red அப்படின்றாலே 2 row red இருக்கு நமக்கு. 2 red king card இருக்கும். அது எதாது இருக்கும் அப்படின்னா either diamond king card or hot king card இருக்கலாம். ஆக மொத்தம் 2 இருக்கு. 2 king card இருக்கு. அப்பு n of c equal to 2. புரிதுங்களா? இது அப்படியே காட்டுற மாதிரி விஷயத்தை திரும்ப உங்களுக்கு red king card என்றது எது அப்படின்னா இது வந்து ஹார்ட்ல இங்க ஒரு கே இருக்கு. இந்த கேனா கிங் இல்லையா? இங்க டைமண்ட்ல இங்க ஒரு கே இருக்கு பாருங்க. டைமண்ட்ல கடைசி இங்க ஒரு கே இருக்கு. சரிதானே? கரெக்ட். அப்போ இது ஒண்ணு இந்த ஒரு கிங் கார்டும் இந்த ஒரு கிங் கார்டும் தான் நம்ம என் ஆஃப் ஏ. சரியா? இப்போ என் ஆஃப் சாரி என் ஆஃப் சி அது நம்ம சி வந்துட்டோம்ல இது என் ஆஃப் சி நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல தான் என் ஆஃப் ஏ அப்புறம் பி அப்புறம் சி. இந்த சி என் ஆஃப் சி ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் கிங் கார்டு இஸ் பி ஆஃப் சி. N of C by N of S. N of C 2 strike பண்ணிலே நான் வரும் 1 by 26 தான் அதனுடைய probability. சரிங்களா? இப்பு 4th one பாருங்கனே let D be the event of getting a face card. The face cards are Jack, Queen and King. இதல face cardனு குட்துருக்கு ஆனா உங்களுக்கு போன வருஷ் 9thல என்ன குட்துந்தாங்க அப்படினா இது அப்படி நேமா குட்துந்தாங்க Jack or Queen or King cards அதுக்கான probability என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது நீங்க என்னன்னு answer எழுதுனீங்க 12 by 52 போட்டு அது answer நீங்க எழுதிருந்தீங்க. சரிங்களா? ஆமா. புரியுதுங்களா? 3 by 13 அது answer நீங்க போன வருஷம் எழுதிருந்தீங்க. மறந்துடுச்சா? பரவாயில்ல. புரியுதுங்களா? இப்போ என் ஆஃப் டி வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு ஒரு மொத்தம் நமக்கு 4 ரோ இருக்கு. இந்த 4 ரோஸ்ல ஒரு ஒரு ரோஸ்லயும் ஜாக் குயின் கிங்ன்றது 3-3 இருக்கும். நல்லா கவனிங்கன்னு. இப்ப ஃபேஸ் கார்டுன்றது இதுதான் உங்களுக்கு. இந்த ஜாக் குயின் கிங் இருக்கு இல்லையா? இந்த ஜாக் குயின் கிங், ஜாக் குயின் கிங், ஜாக் குயின் கிங், ஜாக் குயின் கிங். ஆக மொத்தத்துல இது மொத்தமும் பாத்தீங்கன்னா 4 ரோல 3-3 இருக்கு இல்லையா? மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 12. இதுதான் ஃபேஸ் கார்டுக்கான என் ஆஃப் ஏ. எல்லாம் புரியாதவங்க புரிஞ்சுங்கன்னு அடுத்த வருஷம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. 11th புரிஞ்சுங்களா? இப்போ என் ஆஃப் ஏல டி டி நமக்கு நம்ம டி வந்துட்டோமா திரும்ப ஏ கிடையாது நம்ம என் ஆஃப் டி நீங்க டி வரைக்கும் வந்துடும். நம்ம என் ஆஃப் டி ஈக்குவல் டு 4×3 என் ஆஃப் டி ஈக்குவல் டு 12. சரியா? இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஃபேஸ் கார்டு இஸ் பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் 12/52 போட்டா என்ன ஆகும்? 3/3 4s are 12. அப்புறம் நீங்க 12 கூட அடிச்சுன்னா ரெண்டு டைம் அடிக்கலாம் நீங்க. அப்புறம் 13/4s are 52. இப்போ பி ஆஃப் டி ஈக்குவல் டு 3/13 இந்த டிக்கு வந்து ப்ராபிலிட்டி. புரியுதுங்களா? இப்போ 5th பார்க்கலாமா? லெட் E be the event of getting a number card. The number cards are 2, 3, 4, 5, 6, 7, 8 னு இருக்கும் உங்களுக்கு. நம்பர் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர் இல்லாம நல்லா சொல்றத புரிஞ்சுக்கீங்க. 8, 9, 10 இல்லையா? இப்ப பாருங்க இதுல பொறுமையா பாருங்கன்னு உங்க புக்கில் உள்ளதான் நான் அப்படியே எழுதிருக்கேன். இதுல கவனமா பாருங்க இந்த ரோ ஃபுல்லா ஏ இருக்கும். சரிங்களா? கீழே 3 ரோ நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். 3 ரோ வந்து ஜாக் குயின் கிங் இருக்கும். இடையில இருக்கு இல்லையா அந்த 2 ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த 10 வரைக்கும் இருக்கு இல்லையா இதுதான் நம்பர் கார்டுன்னு பேர். இந்த 2 இருந்து 10 வரைக்கும் நம்பர் கார்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. அப்போ 4 ரோவிலையும் 9 இருக்கும். அப்போ என்ன ஆகும் மொத்தம்? 4×9 சார் என்ன? 36. இப்போ இந்த 36 இருக்கு இல்லையா இந்த 4 ரோவிலையும் 2×10 வரைக்கும் இருக்கிற மொத்தமா இந்த என்டையர் இந்த 36 நம்பர்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து நம்பர் கார்ட்ஸ்னு பேர் அதுக்கு எல்லாத்துக்கும். அப்போ 4 ரோவில் மொத்தம் 99 இருக்கு. அந்த இது நம்ம என் ஆஃப் இ வரைக்கும் வந்துடும். இப்போ நம்ம என் ஆஃப் இ ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஏ பி அப்படின்னு போட்டு போனோம்னா
இது என் ஆஃப் என் ஆஃப் எவ்வளவு இருக்கு, ஒரு ரோல நைன் கார்ட்ஸ் அப்படின்னா ஃபோர் ரோஸ் மொத்தம் 36 நம்பர் கார்ட்ஸ் இருக்கு, அதுதான் என் ஆஃப் இ. புரிஞ்சுதுங்களா? என் ஆஃப் இ அதுதான் கண்ணேன். அப்ப என் ஆஃப் இ வந்து 36. இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் கார்ட் இஸ் பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ், 36/52. சரிங்களா? இப்போ இது 9, 9 4s are 36, இது 13 4s are 52. 9/13 நம்பர் கார்டு ஒன்னு எடுத்தோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் கார்டு இஸ், அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? 9/13. புரிஞ்சுதுங்களா? இது ஏதோ படங்கள்லாம் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெளிவா விளக்கி இருக்கேன். ரெட் கார்டு அப்படின்னா இந்த சீட்டு கட்டில் கூடிய அந்த ரெட் கார்டு ரோல் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு ரெட் கார்டு. ஹாட் கார்டு அப்படின்னா ஹாட் ரோல் இருக்கிற ஏல இருந்து கே வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த 13 ஹாட் கார்டு. சரிங்களா? அப்புறம் ரெட் கிங் அப்படின்னா ரெட் ரோல் இருக்கிற 2K இருக்கு, அதுதான் ரெட் கிங். ஃபேஸ் கார்டு அப்படின்னா 4 ரோல் இருக்கிற JKQ. அந்த 4 ரோல் இருக்கிற அந்த 3 செட்டுமே ஃபுல்லாகவுமே என்னது? ஃபுல்லாகவுமே ஃபேஸ் கார்டு. அப்புறம் நம்பர் கார்டுன்றது இந்த இங்கிலீஷ் லெட்டர் இல்லாம AJKQ. இந்த 13 இந்த 4 இங்கிலீஷ் லெட்டரையும் கழிச்சிட்டிங்கன்னா மீதி உங்களுக்கு 9 கார்டு இருக்கும். மொத்தம் ஒரு ரோவில 13 அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லெட்டருங்கிற கார்டு மொத்தம் எத்தனை? ஒரு ரோவிலையும் 4. அந்த 13 இருந்து அந்த 4 கார்டையும் 4 செட்டில் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 36 கார்டு வந்து நம்பர் கார்டு நிற்கும். புரியுதுங்களா? அந்த மீதி இருக்கிற 4 ரோவில் இருக்கிற 4 தான் உங்களுக்கு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கிற கார்டு. அதை 16 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 36 நம்பர் கார்டு. எல்லாத்தையும் தெளிவாக விளக்கியாச்சுக்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்பர் என்னானே உங்களுக்கு மற்ற டவுட்லாம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கிற லிங்க் பிளேலிஸ்ட்டில் போட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லைக் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பாய்.